குரு பரம்பரைக்கு வணக்கம். நேர்கள் நமது சக்தி பீடம் வாயிலாக மாத பொது பலன்கள் நிகழ்ச்சியில் துலாராசி மற்றும் லக்ன நேர்களுக்கான ஜூன் மாதம் 2024 ஆண்டிற்கான காணொளி பதிவில் நாம் உங்களை சந்திக்கலாம். உங்களுடைய பொது பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதம் உங்களுடைய கிரக நிலைகள் எப்படி இருக்கின்றதை நம்ம இந்த காணொலியில் பார்க்கலாம். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான கும்பத்தில் சனீஸ்வரன், 6ஆம் இடமான மீனத்தில் ராகு மற்றும் செவ்வாய், 8ஆம் இடமான ரிஷபத்தில் குரு சுக்கிரன், சூரியன் மற்றும் புதன் என்னும் 4 கிரக சேர்க்கை, 12ஆம் இடமான கன்னியில் கேதுவனுடைய அமைப்பு. இந்த மாதம் முழுக்க இதுதான் உங்களுக்கான கிரக நிலை. நீங்கள் இப்போ உங்களுக்கான பலன்களை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோலாம் பார்த்துட்ருக்கீங்கன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிட்டு பதிவுக்குள்ளே போகலாம். நேர்களே, துளாராசி மற்றும் லக்ன நேயர்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் பெரும்பான்மையான பகுதிக்கு ராசிக்கு 8ஆம் இடமான ரிஷபத்தில் இருக்காருங்க. இந்த 8ஆம் இடத்தில் 4 கிரக கூட்டு சேர்க்கை இருக்குது. அப்போ இந்த மாதம் பல எதிர்பாராத திடீர் நிகழ்வுகள் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதில் நல்ல சந்தோஷமான நிகழ்வுகளும் இருக்குது. சில நேரங்களில் அது நல்ல நிகழ்வாக இருந்தாலும் ஆனால் மனசுக்குள்ளே சந்தோஷம் இல்லை அப்படின்ற மாதிரியான சில கெட்ட நிகழ்வுகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு திடீர் திருப்பங்கள் நிறைஞ்ச மாதம். காரணம், 8ஆம் வீட்டில் 4 கிரக சேர்க்கை இருக்கும்போது 8ஆம் இடம் அப்படின்றது நிறைய கிரகங்கள் வந்து உட்கார வேண்டிய இடம் கிடையாது, அது துஷ்தானம். அந்த வீட்டில் நிறைய கிரகங்கள் வந்து அமரும்போது என்னாகுன்னா அந்த கிரகங்களுடைய காரகத்துவங்களில் கொஞ்சம் குறைகள் ஏற்படும். உதாரணத்துக்கு சூரியன், புதன், குரு மற்றும் சுக்கரன் உங்களுக்கு 8ஆம் வீட்டில் இருக்காங்க. இதில் குரு 8ஆம் வீட்டில் உங்களுக்கு இருக்கிறது நல்லது, ஏன்னா அது விபரீத ராஜயோகம். அப்போ குருவால் குரு 8ஆம் வீட்டில் இருக்கிறனால குருவினுடைய கெடுபலன்கள் நிச்சயமாக குறைஞ்சிரும். உதாரணத்துக்கு குரு வந்துட்டு கடன் கொடுக்கக்கூடியவர், நோய் கொடுக்கக்கூடியவர், எதிரிகளை உருவாக்கக்கூடியவர். அப்போ அவர் 8ஆம் வீட்டில் மறையும் போது இந்த கடன், நோய், எதிரிகள் சார்ந்த பிரச்சனைகள் குறைஞ்சிரும் இந்த மாதம். அதாவது இப்போ நீங்கள் ஆல்ரெடி கடனில் நிறைய பிரச்சனைகள் இருந்தீங்கன்னா கடனை தீர்க்கறதுக்கான வழிகள் கிடைக்கும். அதே மாதிரி கடன் வந்து போட்டு இஎம்ஐ அந்த மாதிரி ஏதாவது போட்டு நீங்கள் கட்டிகிட்டு இருந்தீங்கன்னா வீடுலோ கார் ஏதாவது அந்த இஎம்ஐ தீர்ந்துடும், முடிஞ்சிடும். அல்லது இப்போது அதே மாதிரி நோய் இப்போ குரு தான் வந்துட்டு உங்களுக்கு நோய்க்கு காரகம். ஏன்னா உங்களுடைய துலாராசி லக்னத்துக்கு குரு தான் நோய் இது பண்ணுறவர். அப்போ அந்த நோய் அப்படின்றதுனால ஏற்பட்ட தொல்லைகளை இப்போ இந்த குரு 8ஆம் வீட்டில் மறையும் போது நோய் அழிந்து போகுன்ற மாதிரி ஒரு அமைப்பு ஏற்படும். அப்போ என்ன ஆகும், உடல் நோயாக இருந்தாலும் சரி மனநோயாக இருந்தாலும் சரி இந்த நோயினுடைய தாக்கமானது பெருமளவு குறைஞ்சிரும். அல்லது நீங்கள் நோய் கூட கஷ்டப்பட்டு போராடிட்டுருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல மருத்துவரோ அல்லது ஒரு நல்ல மருந்து அப்படின்றதோ கிடச்சி இப்போ தான் கொஞ்சம் நல்ல கண்ட்ரோலாக இருக்குது, இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டோம் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதே மாதிரி எதிரிகள், சொந்த வீட்டிலே நமக்கு நிறைய டைம் நம்மளை பிடிக்காத ஒரு சூழல் இருக்கும், அல்லது அக்கம் பக்கம் வேலை பார்க்குற இடத்துல எதிரிகள், சொத்து தகராறுகள் இந்த மாதிரியும் கூட வரலாம். இப்போ இந்த மாதிரி இந்த எதிரிகளால் ஏற்பட்டு கொண்டிருந்த கடந்த கால தொல்லைகள் ஓரளவுக்கு குறைஞ்சிரும். குரு 8ஆம் வீட்டில் இருக்கிறதுனால ஏற்படுற நன்மை இதெல்லாம். ஆனால் சுக்கிரன் 8ல் இருக்கும்போது என்னாகுன்னா தேவையில்லாத மனக்குழப்பங்கள், குடும்ப வாழ்க்கை, அதாவது மன வாழ்க்கைன்னு சொல்லக்கூடிய ஹஸ்பண்ட் ஒய்ஃப் விஷயங்களில் குழப்பம், சில சண்டைகள், அல்லது அந்த சண்டை தீராமல் மனஸ்தாபமாக போய் முடியறது, இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படலாம். காதல் அப்படின்ற விஷயத்தில் நீங்கள் வந்து இல்லை காதலிச்சுட்டு இருக்கீங்க, ரொம்ப வருஷமாக கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்கன்னா அதில் ஏதாவது சிக்கல்கள் வரலாம். அதே மாதிரி நீங்கள் பெண் குழந்தையாக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு திருமண வயது அப்படின்னும்போது அந்த மாதிரி இருக்கிறீங்கன்னா இந்த டைமில் வந்துட்டு திருமணம் குரு சுக்கரன் 8ல் இருக்கும்போது நீங்கள் செய்யும்போது பொருத்தங்கள் பார்த்து கரெக்டாக செய்யணும். ஏன்னா சரியான பொருத்தம் பார்க்காம சுக்கரன் 8ல் இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் பண்ணிங்கன்னா அந்த திருமண வாழ்க்கையில் பிரச்சனை வந்துடும். சூரியன் அஷ்டமத்தில் மறையும் போது ஏற்படும் பிரச்சனைனா சூரியன் உங்களுக்கு லாபாதிபதி, சரிங்களா? லாபாதிபதி 8ல் மறையும் போது என்னாகுன்னா உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சொத்து விற்கிறது வாங்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த மாதத்தில் செஞ்சிங்கன்னா அதில் ஏதாவது பிரச்சனைகளில் போய் முடிஞ்சிடும். ஸோ 1 தடவைக்கு 10 தடவை அந்த விஷயங்களை நல்லா ஆராய்ந்து பார்த்துட்டு விற்கிறதோ அல்லது வாங்கிறதோ செய்யணும்னா செய்யலாம். அதே மாதிரி சூரியன் அஷ்டமத்தில் மறைவது கண் நோய்களை கொடுக்கும். இப்போ கண் சார்ந்த கோளாறுகள் வராமல் பார்த்துக்கணும். கண்ணில் தூசி விழுந்து தேய்ச்சி கண் சிகப்பாயிடுச்சு அந்த மாதிரி நான் ஏதோ ஒரு ஆயின்மெண்ட் வாங்கி கடையில் மெடிக்கல் ஸ்டோரில் வாங்கி விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது.
ஏன்னா அப்படி ஏதாவது வந்துச்சுன்னா உடனே போய் மருத்துவரை பார்த்து சரியான முறையில் மருத்துவத்தை எடுத்துக்கங்க. இல்லைன்னா கண் நோய் வந்து கொஞ்சம் பிரச்சனை ஆகிடும், சரிங்களா? ஏன்னா இப்போ நமக்கு வந்து எந்த கிரகம் தீங்கு செய்கிற மாதிரி சூழல் இருக்கோ அந்த கிரகத்துடைய தன்மையுள்ள உடம்புல உறுப்புகளில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அதை போய் ஆரம்பத்திலே பார்த்துடணும். நம்ம கேர்லெஸ்ஸாக இருந்துட்டோம்னா அது பெரிய பிரச்சனையை கொண்டு போய் விட்டுரும். அதே போல் புதன் உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருக்கும்போது புதன் விரையாதிபதி மற்றும் ஒன்பதாம் இடமான பாக்கியாதிபதிங்க. ஸோ இது வந்து அப்பா அப்பாவினுடைய ஆரோக்கியம், அப்பாவினுடைய உடல்நிலை, அப்பாவின் அந்த அப்பாவுடனான உறவு, இந்த விஷயங்களில் சில கஷ்டங்களை ஏற்படுத்தும். உதாரணத்துக்கு அப்பா வந்து ஏதாவது ஹெல்த் ப்ராப்ளத்தில் ஆல்ரெடி இருக்காருனாக்கா இன்னும் கொஞ்சம் இந்த டைம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இல்லை அப்பா நல்லா தான் இருக்காருனாக்கா அவருக்கு ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். இல்லை அவருக்கு ஹெல்த்தில் நல்லா இருக்குது அப்படின்னா பணப்பிரச்சனை அல்லது வேலையில் ஏதாவது பிரச்சனை அந்த மாதிரி வேறு ஏதாவது வகைகளில் பிரச்சனை வரலாம். இது எதுவுமே இல்லை சார், எல்லாம் ஓகே அப்படின்னா உங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ளே ஒரு டிஸ்டன்ஸ், ஒரு உறவுகள், விரிசல் இந்த மாதிரி ஏதாவது வரலாம். அப்பா கூட ஒரு மனஸ்தாபம், சொத்து விஷயத்தில் அவர் பண்ணது எனக்கு பிடிக்கல, பேசுறதில்ல, அந்த மாதிரி ஏதாவது வரலாம். ஸோ அப்பா அப்படின்ற அந்த கேரக்டர் அந்த உறவை வந்து கொஞ்சம் சண்டை சச்சரவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் துறை ரீதியாக பார்த்துக்கிட்டிங்கன்னா கல்வியை பொறுத்த மட்டில் உங்களுக்கு சனி நல்லா இருக்காருங்க, அதனால் எந்த பாதிப்பும் இல்லை. மகரத்திற்கு அதிபதி சனி அஞ்சில் இருக்கிறனால உயர்கல்வியாக இருந்தாலும் பள்ளி கல்லூரிகளில் படிக்கிற பிள்ளைகளாக இருந்தாலும் படிச்சுட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு அல்லது அரசாங்க வேலைக்காக முயற்சி பண்ணிகிட்ருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் கல்வி எந்த வகையில் இருந்தாலும் கல்வி சிறப்பாக இருக்குங்க, அதில் எந்த குறையும் இல்லை. ஆனால் சூரியன் அஷ்டமத்தில் மறைகிறதுனால அரசு வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு இந்த மாதத்தில் தடங்கள் வரும். ஆல்ரெடி அரசாங்கத்தில் வேலைப்பட்டு இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னா, அரசியல் பின்பலம் உள்ள நபர்கள், அரசியல் இதுள்ள நபர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கும் இந்த டைமில் இந்த மாதம் வந்துட்டு உங்களுடைய துறை சார்ந்த அரசாங்கம் அல்லது அரசியல் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயங்கள் நடக்கிறதுக்கெல்லாம் இந்த மாதம் வாய்ப்பு குறைவு. பண தேவைகள் நிச்சயமாக, தேவைக்கு பணம் கண்டிப்பாக கையில் கிடைக்குங்க. அது எந்த வகையில் வருது, எப்படி வருது, யார் கொடுக்குறாங்க அதெல்லாம் தெரியாது, ஆனால் பணம் தேவையான அளவுக்கு கண்டிப்பாக கையில் இருக்கும், பணப்புழக்கம் இருக்கும். செலவினங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க இந்த மாதம். அதே மாதிரி ட்ராவல் எதிர்பார்க்காம ட்ராவல்ஸ் வந்து அது கொஞ்சம் உங்களுக்கு அடிக்கடி வரும். ஸோ அதுவும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இந்த மாதத்தில், பார்த்துக்கோங்க. குழந்தை பாக்கியம் இல்லாத நபர்களுக்கு நிச்சயமாக இந்த மாதத்தில் குழந்தை பாக்கியம் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. பூர்வ புண்ணியாதிபதி வலுவாக இருக்கார். அதே மாதிரி புத்திரகாரகன் குரு விபரீத ராஜயோகத்தில் இருக்கிறது ரொம்ப சிறப்புங்க. இது ரெண்டுமே நல்லா தான் இருக்குது, நல்ல விஷயந்தான். அதே போல் வியாபாரத்தை பொறுத்த மட்டில், அதே மாதிரி நீங்கள் மந்த்லி சேலரி மாதச்சம்பளத்துக்கு வேலை பார்க்குற நபர்களாக இருந்தாலும் உங்களுடைய பத்தாம் அதிபதி சந்திரனாக வருவதாலும் பத்தாம் வீட்டிற்கு தீய கிரகத்தினுடைய பார்வைகள் இல்லாமல் இருப்பதாலும் அதே போல் ஆறாம் இடத்து அதிபதி விபரீத ராஜயோகத்தில் இருப்பதாலும் நீங்கள் மாதச்சம்பளம் வாங்குறவராக இருந்தாலும் சரி, செல்ஃப் எம்ப்ளாய்டு அதாவது வேலை செஞ்சு கொடுக்குறவங்க கூப்பிட்டா போய் வேலை செஞ்சு கொடுக்குற அந்த மாதிரி இருந்தாலும் சரி, கூலி வேலையாக இருந்தாலும் சரி, சொந்தமாக தொழில் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, தொழிலில் பெரிய பாதிப்பு, சங்கடம், கஷ்டம், தடை இந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. இந்த மாதம் நல்லாயிருக்கு, பயப்பட வேணாம். வேலைக்காக நீங்கள் ஏதாவது ஒரு முயற்சி எடுத்தீங்கன்னா அந்த முயற்சி நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் தான். ஷேர் மார்க்கெட், கிரிப்டோ மார்க்கெட்டிங், அக்கௌண்ட்ஸு, ஆடிட்டிங் இந்த மாதிரி புதன் சார்ந்த தொழில்களில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுடைய தொழில் வாய்ப்புகள் நல்லா இருந்தாலும் சில நேரங்களில் ஓவர் எக்ஸைட்மெண்ட் அல்லது ஓவர் கமிட்மெண்ட் கொடுத்து அதனால் சில கஷ்டங்களை நீங்கள் அனுபவிக்க வேண்டி வரலாம். தொழிலில் அளவாக போங்க, என்ன இருக்கோ அதை மட்டும் சொல்லுங்கள். ரொம்ப ஓவர் ப்ராமிஸ்லாம் கொடுத்துட்டு பின்னாடி அதை ஃபுல்ஃபில் பண்ண முடியாமல் கஷ்டப்படாதீங்க. விவசாய தொழில் பண்ணுறவங்க, அதே மாதிரி பாரம்பரியமாக இந்த ஆடு மாடு வளர்க்குறது, மீன் பிடிக்கிறது, மரம் ஏறுறது, தச்சு தொழில் இந்த மாதிரி பாரம்பரிய தொழில்கள்லாம் பண்ணிகிட்ருக்கிற நபர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கும் தொழிலில் ஒன்றும் பெரிய கஷ்டங்களோ சங்கடங்களோ வராது. தாராளமாக தொழில் நல்ல விதமாக பண்ணலாம். உங்களுடைய பத்தாம் இடமான கடகத்திற்கு தீய கிரகங்களுடைய பார்வை அப்படின்றது இல்லாதது ஒரு சிறப்பு தான். பத்துக்குரியவரும் வந்துட்டு ஒரு தினக்கிரகமாக வர்றதுனால தொழிலில் முன்னேற்றம் நிச்சயமாக இருக்குது. இல்லத்தரசிகளுக்கு நிச்சயமாக உங்களுடைய எண்ணங்கள், உங்கள் கணவர் மேல் நீங்கள் கொண்டிருக்கக்கூடிய அந்த அக்கறை, காதல், இதெல்லாம் தவறாக புரிந்து கொள்ளப்படக்கூடிய சூழல் இந்த மாதத்தில் இருக்குதுங்க. அதனால் இந்த மாதம் கணவன் மனைவிக்குள்ளே எந்த விதமான பிரச்சனை வந்தாலும் பெருசாக எடுத்துக்காதீங்க, அது ஷார்ட் அவுட் ஆகிடும். அதுமாதிரி நீங்கள் எதுக்கும் பெருசாக ரொம்ப ரியாக்ட் பண்ணி நெகட்டிவ் ஆகிற அந்த மாதிரி வேலைகள்லாம் வேண்டாம். அதாவது சீனியர் சிட்டிசன் சொல்லக்கூடிய நம்ம வயது முதிர்ந்த ரிட்டையர்மெண்ட் ஆன நபர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா
உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு இந்த மாதிரி விஷயங்களில் இந்த மாதம் புதுசாக ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறது, இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுத்துகிட்டு வேறு எங்கேயாவது போடுறது, ஒரு இடத்த விற்று அந்த காசை வச்சு ஏதாவது பண்ணுறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் இந்த மாதம் வேண்டாங்க. இருக்கிறது எப்படியோ அப்படியே போயிட்டுருக்கட்டும். புதுசாக எந்த மாற்றங்களும் இந்த மாதம் செய்ய வேண்டாம். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், ஆரோக்கியத்தில் பெரிய பாதிப்புலாம் இல்லை, கொஞ்சம் முன்னேற்றம் தான் இருக்கும் அப்படின்னு. அதனால் பயப்பட வேணாம். நீங்கள் இந்த மாதம் நீங்கள் வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மர். அனுகூலமான எண்கள் 6, 15, 24. ராசியான நிறம் வெள்ளை. அனுகூலமான திசைகள் தென்மேற்கு மற்றும் மேற்கு திசை. உங்களுடைய ராசி மற்றும் லக்னத்திற்கான பொதுவான பலன்களை துறை ரீதியாக நம்ம விரிவாக பார்த்தோம். பரிகாரங்களும் நம்ம நிறைய பார்த்தோம். இதில் நாங்கள் இதில் சொல்லியிருக்கக்கூடிய பரிகாரங்களை நம்பிக்கையோடு செய்து உங்களுடைய வாய்ப்புகளை பெருக்கி பிரச்சனைகளை சுருக்கி வாழ்வாங்கு வளமுடன் வாழ இறைவனை பிரார்த்திக்கிறோம். உங்களுக்கு எங்ககிட்ட ஜாதகம் அல்லது நியூமராலஜி அல்லது கைரேகை கன்சல்டேஷன் பண்ணணும்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லையும் மற்றும் ஸ்க்ரீனில் கீழே ஸ்க்ரோலிங்லேயும் வரக்கூடிய நம்பருக்கு மறக்காமல் தொடர்பு கொள்ளுங்கள். துல்லியமான முறையில் உங்களுக்கான பலன்களை நாம் தரலாம். உங்களுக்கு ஜாதகம் கையால் எழுதணும் அப்படின்னாலோ, PDF வடிவில் ஜாதகம் வேணும்னாலோ, அதற்கும் நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது இந்த அலைபேசி எண்ணிலோ நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இப்போ நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு ஒத்து போயிருந்தால் தயவு செய்து கீழே கமெண்ட்டில் எந்த விஷயங்கள் உங்களுக்கு ஒத்து போச்சு, எது உங்களுக்கு செட் ஆகுதுன்றதை பதிவு பண்ணுங்கள். செட் ஆகலைனாலும் பரவாயில்ல, அதையாவது பதிவில் சொல்லுங்கள். ஸோ தட் மற்ற நேயர்களுக்கு அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் வராய் ஜோதிடன் ஜாமக்கொழுத்தகன் ஹரிசுதன். நன்றி நேயர்களே, வணக்கம்.